Hi friends, so in the video என்ன பாத்தீங்கன்னா ஒரு சின்ன குவிக்கான ஒரு டாபிக் நிறைய பேர் என்கிட்ட கேட்டுட்டு இருந்த ஒரு டாபிக் சோ இத வந்து vlogல இன்குளூட் பண்ண வேண்டாம் அப்படிங்கற ஏனா வந்து அது நிறைய பேருக்கு போய் சேருமான்னு தெரியல அதனால தனியா ஒரு வீடியோ போட்டா கொஞ்சம் பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அதனால தான் இந்த வீடியோ போடுறேன் சோ என்னன்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து என்கிட்ட கேக்குறது வந்து நான் புதுசா வீடு கட்டறேன் ஒயிட் கிச்சன் நீங்க வச்சிருக்கீங்கல்ல White kitchen, எந்த அளவுக்கு அதோட அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் சொல்லுங்க அப்படின்னு ஸோ ஒயிட் கிச்சன் வந்து என்னோட டாப் இதை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஒயிட்டு ஸோ நான் வந்து கேபினெட்ஸ் வந்து ஒயிட் போல கான்ட்ராஸ்டாகிட்டு பிளாக் போனேன் அதுவும் மேட் ஃபினிஷோடி ஸோ இந்த ஒயிட் கவுண்டர் டாப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் கிரானைட் நானோ ஒயிட் நானோ கல்லுன்னு சொல்லுவாங்க ஆர்டிஃபிஷியல் கிரானைட்டு ஸோ இது வந்து என்ன சொல்ல கொஞ்சம் நார்மல் இதை விட கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ்னு நினைக்கிறேன் குவார்ட்ஸ் கிடையாது இது இதுக்கு பேர் ஆர்டிஃபிஷியல் கிரானைட் நானோ ஒயிட்டு ஸோ இது வந்து நல்ல ஹீட் ரெசிஸ்டண்ட் மெயின்டெனன்ஸ் ஈஸி ஸோ அப்படி நிறைய பெனிஃபிட்ஸ் இதில் இருக்குது ஸோ நான் அதுதான் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த வீட்டுக்கு நான் வந்து மூவ் ஆகி கிட்டத்தட்ட 1.5 இயர்ஸ்க்கு மேலே ஆயாச்சு ஸோ இன்னுமே வந்து என்னோடய கவுண்டர் டாப் பார்த்திங்கன்னா பிரைட் ஒயிட்டாக தான் இருக்குது ஸோ நான் அதுக்கு என்னெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிடுறேன் ஸோ ஃபர்ஸ்ட்டு அண்ட் ஃபார்மோஸ்ட் நான் வந்து எந்த கெமிக்கல் ப்ராடக்ட்ஸுமே வந்து இந்த கல்லில் வந்து யூஸ் பண்ணவே இல்லை ஸோ என்ன யூஸ் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஜஸ்ட் ஸ்ப்ரே பாட்டில் தான் இது அந்த ப்ராடக்ட் கிடையாது இது வந்து ஒரு ஸ்ப்ரே பாட்டில் தான் இதுக்குள்ளே இருக்கிற சொல்யூஷன் நானே பண்ணது ஸோ வந்து 1 part வினிகர் 3 parts தண்ணி 1 cup வினிகர் எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 cup தண்ணி 2 spoon வந்து நம்ம பாத்திரம் தேய்க்கக்கூடிய லிக்விட் உண்டுல அது யூஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பெப்பர்மெண்ட் ஆயில் இல்லைன்னா என்ன ஃப்ளேவர் ஆயில் லெமன் எசென்ஷியல் ஆயில் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து பெப்பர்மெண்ட் ஆயில் அதை எல்லாத்தையும் இதில் விட்டு நல்லா ஷேக் பண்ணி இதை தான் நான் வந்து இந்த கவுண்டரை வந்து க்ளீன் பண்ண யூஸ் பண்ணுவேன் ஸோ எந்த கெமிக்கலுமே நான் யூஸ் பண்ணலை அது ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் செகண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒயிட்டில் உள்ள ட்ராபேக் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் பொடி பட்டுச்சுன்னா உடனே துடைக்கணும் ஸ்டெயின் ஆகும் ஸ்டெயின் ஆகாமல் இருக்காது இந்த இது ஸோ நான் வந்து டர்மரிக் பட்டுச்சுன்னா உடனே துடைச்சிருவேன் உடனேன்னா உடனே அப்படி பட்ட உடனே துடைச்சிருவேன் ஓகே ஸோ இது வந்து ஸ்டெயின் ஆகும் டர்மரிக் வந்து ஸ்டெயின் ஆகும் இதில் வந்து ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்த உடனே தெரியும் இப்போ இதில் ஏதாவது ஒன்று சின்ன அழுக்கு இருந்தால் கூட நீங்கள் வந்து கிச்சனில் என்ட்ரு ஆனோன்னா உங்களுக்கு பாப் ஆகிறது கண்ணில் அதுதான் இருக்கும் ஸோ ஒயிட் இதில் வந்து ஒரு அட்வான்டேஜ் அதுதான் ஆனால் அது ஒரு டிஸ்அட்வான்டேஜாக கூட இருக்கலாம் ஏன்னா வந்து எந்த அழுக்கு இருந்தாலும் தெரிஞ்சிடும் ஆனால் அதில் அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பார்த்தோன்னா நீங்கள் தொடச்சிருவீங்க ஸோ அழுக்கு இருக்கிறது உங்களுக்கு தெரியும் பாப் ஆகும் அதனால் உடனே தொடச்சிருவீங்க ஸோ அது அட்வான்டேஜாகவும் எடுத்துக்கலாம் நீங்கள் டிஸ்அட்வான்டேஜாகவும் எடுத்துக்கலாம் ஓகே ஸோ எனக்கு வந்து இந்த கிச்சனில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் இதில் கேமராவில் உங்களுக்கு தெரியல கொஞ்சம் ஸ்டெயினான இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சிங்க்குக்கு பக்கத்தில் ஸோ நம்ம வந்து பாத்திரம் அழுக்கு பாத்திரம் அதெல்லாம் வைப்போம்ல ஸோ அதுலேருந்து லைட்டாக ஸ்டெயின்ஸ் வரும்போது இதில் வந்து ஸ்டெயின் ஆகும் ஆனால் டெய்லி க்ளீன் பண்ணுறதுனால அந்தளவுக்கு தெரியாது உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து தெரியாது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பெருசாக இதில் தெரியறதில்ல ஸோ இந்த சிங்க்குக்கு பக்கத்தில் லைட்டாக தெரிய வாய்ப்பு இருக்குது ஆனால் தொடச்சிட்டோன்னா பிரச்சனை கிடையாது அதே மாதிரி நான் இந்த கிச்சனை வந்து கவுண்டர் டாப்பை வந்து டீப் க்ளீனாக ஒன்றும் இல்லை இந்த ஸ்ப்ரே பாட்டில் ஃபுல்லாக அடித்து விட்டுட்டு ஒரு மைக்ரோஃபைபர் கிளாத் இது யூஸ்டு கிளாத்து அதனால தான் இப்படி இருக்குது இந்த மைக்ரோஃபைபர் கிளாத்தை வச்சு நீட்டாக தொடச்சி எடுத்துருவேன் ஸோ இந்த ஒன்று தான் நான் வந்து ஒவ்வொரு வாட்டி குக்கிங் முடித்ததுக்கப்புறமும் பண்ணக்கூடியது பிரேக்ஃபாஸ்ட் முடித்ததுக்கப்புறம் லஞ்ச் முடித்ததுக்கப்புறம் டின்னர் முடித்ததுக்கப்புறம் ஸோ எப்போவுமே வந்து அழுக்காட்டு விட்டுட்டே போக மாட்டேன் இந்த ஸ்ப்ரேயை அடிச்சுட்டு ஒரு வைப் அவ்வளோதான் அதனால தான் வந்து ஒயிட் இதை வந்து மெயின்டைன் பண்ணுறது வந்து ஈஸியாக இருக்கும் ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ட் இருக்குது என்னால் வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு என்ன சொல்ல லஞ்சு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சதுக்கப்புறம்லாம் ஒரு ஒயிட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு முடியும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஒயிட் போயிடலாம் மற்றபடி இதில் ஒரு ட்ராபேக் கிடையாது மெயின்டெனன்ஸ் ரொம்ப ரொம்ப ஈஸி என்ன கேட்டால் ஒயிட் வந்து உங்களுக்கு கிச்சனையே வந்து பாப்பாக செய்யும் எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குன்னு பாருங்கள் ஸோ நம்ம டார்க் கவுண்டர் டாப் போடும்போது சின்ன கிச்சனில் டார்க் போடும்போது உங்களுக்கு குட்டியாக தெரியும் கிச்சன் ஆனால் இது குட்டி கிச்சனாக இருந்தால் கூட நீங்கள் ஒயிட் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து விஷுவல் வந்து பெருசாக இருக்கும் கிச்சன் ஓகே ஸோ அது ஒரு டிப்பு
மற்றபடி என்னை பொறுத்த வரைக்கும் வேறு எந்த ட்ராபேக்குமே கிடையாது. ஒயிட் வந்து மெயின்டெனன்ஸ் ரொம்ப ஈஸி தான். அப்புறம் சூடாக இருக்கிற பொருள் பாத்திரம் எல்லாத்தையும் நீங்கள் வைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, எதுவுமே ஆகாது இந்த கவுண்டர் டாப்பில். ஓகே, முக்கால்வாசி இதை நீங்கள் கேட்ட க்வெஸ்சன்ஸ் எல்லாமே கவர் பண்ணிட்டேன் நான். அதனால் நீங்கள் புதுசாக வீடு கட்டுறீங்க இல்லைனா ரெனவேட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒயிட் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் போகலாம். பட் இந்த ஒன்றே ஒரு பாயிண்ட் தான், அடிக்கடி தொடச்சிட்டே இருக்க வேண்டியிருக்கும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஆனால் அது ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது, ஏன்னா நம்ம கிச்சனில் தான் இருப்போம், நமக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிடும், அப்போ டக்குன்னு வைப் பண்ணிடலாம். ஓகே, ஸோ நீங்கள் புதுசாக வீடு கட்டுறீங்க, இந்த வீடியோக்கு வந்திருக்கீங்கன்னா ஆல் தி பெஸ்ட், என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வேறு ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கூட எனக்கு கீழே கமெண்டில் கொடுங்க, நான் தனியாக வீடியோ எடுக்க பார்க்குறேன். ஓகே, ஸோ இதோடு இன்றைக்கி வீடியோ முடிச்சுக்கிறேன், இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.